Hello friends, இன்னைக்கு நம்ம பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் போட்டிருக்கேன். பட் இது வந்து கொஞ்சம் சாஸ்லாம் யூஸ் பண்ணி ஸ்லைட் வேரியேஷன் உள்ள பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். இதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 கப் அரிசி பாஸ்மதி ரைஸை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் 1:2 ரேஷியோல 4 கப் தண்ணி விட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க விட்டு அதுல இந்த அரிசியை தனியா வேக வச்சிட்டு இருக்கேன். சைமல்டேனியஸா ஒரு பெரிய கடாயில ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெயை சூடாக்கிட்டு ஸோ அதுல பொடி பொடியா நறுக்கின பூண்டு ஆட் பண்றேன். இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். ஆனோடனே நம்ம வெங்காயம் சேர்க்க போறோம். அதுக்கு நடுவுல நான் யூஸ் பண்ண வேண்டிய காய்கறி எல்லாம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது வதங்குற நேரத்துக்குள்ளே இதை கட் பண்ணிடுவேன். இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் கேபேஜ் கேரட் பீன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இல்லைன்னா காலிஃப்ளவர் க்ரீன் பீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். வீட்லேயே பண்ண பன்னீரை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது பூண்டெல்லாம் நல்லா பொரிஞ்செடுத்து நான் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். ஸோ வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நான் இப்போ இந்த காய்கறியெல்லாம் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ காயெல்லாம் கட் பண்ணியாச்சு. 1 by 1 ஆட் பண்ணுறோம். கேரட் பீன்ஸ் கேபேஜ் இல்லைன்னா இஞ்சி துருவல் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு எங்கிட்ட இல்லாததுனால நான் ஆட் பண்ணேன். ஸோ இது ஹை ஃப்ளேம்லேயே 3-4 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பும் ஒரு 1/2 ஸ்பூன் சுகரும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3-4 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் இது வதங்கட்டும். அதுக்குள்ளே நான் சாஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ காயெல்லாம் நல்லா ஹை ஃப்ளேமில் சாட்டே ஆகிட்டுருக்கு. நம்ம வந்து சைமல்டேனியஸாக சாஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காரம் எதுவுமே போடல. சில்லி சாஸ் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். காரம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி சாஸ் இல்லைனாக்கா பச்சை மிளகாவை கீறி கூட வெஜிடபிள்ஸோடு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். ரொம்ப சோயா சாஸ் போட்டால் அந்த ஸ்மெல் சில பேருக்கு பிடிக்காது. ஸோ 1 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் ஆட் பண்றேன். எல்லா சாஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை வந்து இந்த வெஜிடபிள்ஸ் 3/4 கப் ஆனதுல ஆட் பண்றோம். பிளஸ் பெப்பர் பவுடர் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோ. இப்போ சிம்மில் வச்சுட்டு திருப்பி 1 நிமிஷம் சாட்டே பண்ணுங்க. இப்போ சாஸ்லாம் ஆட் பண்ணிட்டோம். நம்ம இந்த பன்னீர் பீசஸையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதுவும் நல்லா 1 நிமிஷம் சாட்டே ஆகட்டும். பன்னீர் போட்டு 1 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ நம்ம வந்து வேக வச்ச ரைஸை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை ரைஸை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். பாஸ்மதி ரைஸை மிக்ஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணோம், இல்லைன்னா அது உடைஞ்சு போயிடும். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ ரைஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளோட டேஸ்டியான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுது. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.